ஹாய் எவ்ரிவன், வெல்கம்ஸ் டு யர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெயின் ஆக்டிவிட்டி இன்டோர் கேம் ஃபார் கிட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் யர்ஸ் வேர்ல்ட். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 7 சர்க்கிள்ஸ் நான் போட்டிருக்கேன். இதில் 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேம் மாதிரி தான் இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது பிரெயின் மெமரி பவர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் அந்த கவுண்டிங் வந்து அவங்க கற்றுப்பாங்க. இதை டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 6 காயின்ஸ் இருக்கும். இந்த 6 காயின்ஸில் வந்துட்டு நான் 7 நம்பர்ஸ் வச்சுருக்கேன், பட் நம்ம 6 காயின்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். வீட்டில் என்ன காயின்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மொத்தம் 7 சர்க்கிள்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த கேமோடைய பர்பஸ் என்னென்னா, ஒரு சர்க்கிள் மட்டும்தான் பெண்டிங் இருக்கணும், மற்ற எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் 5 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 6லேருந்து நம்ம கவுண்டிங் எடுக்கிறோம். நான் கிளாக் வைஸில் கவுண்ட் பண்ணுறேன், பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ 4th பிளேஸில் நான் ஒரு காயின் எடுத்து பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேம் விளையாடுனேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஒரு கேம் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ வந்து 6லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் நான் கவுண்ட் பண்ணி வைக்கிறேன். என்னால் 7ல பிளேஸ் பண்ண முடியுது அந்த காயினை. இப்போ நான் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கிளாக் வைஸில். ஸோ 3ல நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ 6 கவுண்டிங். இப்போ 1ல நான் எடுக்கிறேன்னா 2 வந்து நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு 1லேருந்து நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். ஸோ வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த 3ன்ற பிளேஸில் ஒரு காயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேமை வந்துட்டு விளையாடி ஃபினிஷ் பண்ணணும். பட் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் மட்டும்தான் பெண்டிங் இருக்கணும். ஸோ வி கேன் கெட் ஏ 1 பாயிண்ட். இந்த விளையாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்டிங்காக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேமு. இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தா தான் தெரியும். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேம் நான் உங்களுக்கு விளையாடியிருப்பேன், அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சர்க்கிள் மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஒன்ஸ் இதை நீங்கள் பேஷண்ட்டாக பாருங்கள், வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். குழந்தைங்களால் இது ஈஸியாகவும் ப்ளே பண்ண முடியும். அண்ட் தென் அவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னா, ஸோ கிளாக் வைஸ் வர்றதும் ஆன்டி கிளாக் வைஸ் போகிறதும் அந்த கவுண்டிங் திரும்ப திரும்ப பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அழகாக. இது அழகாக நம்ம அடல்ட்டும் ப்ளே பண்ண முடியும், ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியுதுங்க இந்த கேமு. பட் இது விளையாட விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் விளையாடி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டை சென்ட் பண்ணுங்கள். இந்த கேமை கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் இந்த கேம் உங்களுக்கு புரியும். மோர் சர்க்கிள்ஸ் இருக்கனால இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாதுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். இப்போ நான் வந்து 6ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துகிட்டு கிளாக் வைஸில் நான் பண்ணுறேன்னு. ஸோ 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா 5ல பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு காயின். இப்போ நான் 1ன்ற கவுண்ட்டுங்க ஸ்டார்டிங்காக எடுத்து 2லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 7th பிளேஸில் என்னால் வந்து காயின் வைக்க முடியும். இப்போ 1 அதாவது 2ன்ற பிளேஸை திரும்பவும் ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு நான் 6 கவுண்ட் பண்ணி 1ல நான் பிளேஸ் பண்ணுறேன். அண்ட் அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 3 மோர் சர்க்கிள்ஸ் இருக்குது. இப்போ நான் 3 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு 2 நான் ஃபில் பண்ணிட்டேன், அந்த சர்க்கிளும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ 2 மோர் சர்க்கிள்ஸ் இருக்குது. இப்போ நான் 4ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து 3ல நான் ஃபில் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியான கேம். பட் ஈஸியாக தான் தெரியும், நீங்கள் விளையாடி பாருங்கள், உங்களால் வந்து அழகாக இதை பண்ண முடியும். அண்ட் இது வந்து ரொம்ப மேத்தமெட்டிக்கலாகவும் இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பசங்களும் விளையாடுவாங்க. இது வந்து ஒரு பிரெயின் டீசர் கேம் கூட சொல்லலாம், இல்லைன்னா பிரெயின் ஆக்டிவேட் கேமும் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.